சார், ஏற்கனவே இந்த சில பல்கலைக்கழகங்கள்ல, மெட்ராஸ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மூன்று பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் கிடையாது. இது சம்பந்தமா ஆளுநர் ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. ஒரு சர்ச் கமிட்டி எல்லாம் வந்து போடணும், தேர்தல் வரப்போகுது, வேகன்சி இருக்கு. முதலமைச்சர் வந்த உடனே பேசி ஆளுநரோடு கலந்து பேசி கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில், இதெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நாங்கள் விரைவில் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு வச்சு. அதாவது நம்ம மூணு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம ஓப்பன் அந்த பிஎட் காலேஜ், அது மாரதியார் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து வேகன்சி இருக்குது. சிலதில் பவர் இருக்குது, கலெக்டர் இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு இப்போ கவர்னருக்கு சிலதுக்கு அதிகாரம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் ஒன்று கோர்ட்டில் கேஸ், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அது சம்மந்தமாக நம்ம முதலமைச்சரும் கவர்னரும் அங்கே கலந்து ஆலோசித்தாங்க, நானும் போயிருந்தேன். அது சம்பந்தமாக முடிவுகள் வந்து பின்னாடி எடுக்கப்படும், அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பெருசாக ஆளுநருக்கு எங்களுக்கு ஒன்றும் பிறகு, நாங்கள் அண்ணா நினைவு நாள், எங்கள் இயக்கம் தோன்றி ஒரு காரணமாக இருந்த ஒரு அண்ணா. 1949 ஒரு கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் மிட்டாமராசில் பட்டாக்காரர்கள் பெருந்தனக்காரர்கள் ஆலய அதிபர்களை எதிர்த்து தூங்கின இயக்கம் திராவிட இயக்கம். அதனால் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணா, அவரை போட்டுக்கின்ற அந்த பிப்ரவரி நம்மளுடைய சமபந்தி போஜனம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கலந்துக்க முடியல, வேணும்னு ஒன்றும் கலந்துக்கலாம இல்லை. அதெல்லாம் இப்போ அதாவது அரசுக்கு முழுமையாக அரசு வந்து எலெக்டடு, கவர்னர் செலக்டடு, நாங்கள் வந்து அவர் குறை சொல்லலுக்கு விரும்பலை. அவர் இப்போ 10-12 அசம்பிளி கூட போகுது, அவர் வந்து உரையாற்ற போகிறாரு, கூப்பிட்ருக்கான். முறைப்படி தான் எங்களை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே முறையாக நடந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி விவரங்கள் இருந்தால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவோம், அவர் வந்து பதில் சொல்லுவார், அது அங்கே கவியன் மேட்ரு இந்த சுப்ரீம் கோர்ட், அவ்வளோதான். நாங்கள் உயர்கல்வித்துறை சார்ந்து கவர்னர் வந்து கடந்த பல விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காரு, குவாலிட்டி இல்லை, சரியாக வந்து வேகன்சி கேளுங்க, ஃபைனான்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கத்தக்கன தான் வேகன்சி எல்லாம் ஃபில்லப் பண்ண முடியும். இப்போ 4000 பேர் இப்போ டிஆர்பியில் போடுறதா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லா துறைகள்லையும் கொஞ்சம் வேகன்சி இருக்கத்தான் செய்யுது, அதில் நிரப்ப வேண்டிய கடமை இருக்குது. ஃபைனான்சியல் பொசிஷனையும் பார்த்துக்கணும். 74% சம்பளம் கொடுக்குறோம் அரசு ஊழியர்களுக்கு. அப்புறம் அரசு எவ்வளோ பெரிய அவர் நமக்கு பேரிடர் மற்ற பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கு, அதனால இருக்க டிஃபிகல்ட் இருக்க தான் செய்யும். நீங்கள் வர்ற அகடமிக் இயரில் ஆமாம், இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. காலேஜை பார்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதாவது கோர்ட்டில் இருக்க விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு கவர்மெண்ட்டே ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு பண்ணி அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, கோர்ட்டு அவங்க சாரி விசாரணை உண்டு. அதில் எல்லாம் நம்ம போய் உள்ளே போய் பேசக்கூடாது. இது மேட்ரு இன் சப்ஜுடிஸ். சார், இப்போ இந்த ஹையர் எஜுகேஷனில் குவாலிட்டி ரொம்ப போராக இருக்குது, பர்டிகுலராக இன்ஜினியரிங்கில் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த குவாலிட்டி இல்லை, நிறைய நம்பர் ஆஃப் காலேஜஸில் சிங்கிள் டிஜிட்டில் அட்மிஷன் ஆகுது எவ்ரி இயர். அதாவது சில கல்லூரிகள் மூடணும்னு கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மோசமான சூழ்நிலை ஒன்றும் பெருசாக நிலவில், சில காலேஜஸ் வந்து நடத்த முடியல, அது உண்மைதான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு எங்கள்கிட்ட வந்து ஒரு 6-7 வந்திருக்கு, இன்னும் சொச்சம் வரும், வந்துக்கிட்டே இருக்க. கவர்மெண்ட்டில் வந்திருக்கிறது நாங்கள் உடனே அப்ரூவல் கொடுத்துட்றோம், உடனே மூடி கொடுத்துட்றோம். அண்ணா யூனிவர்சிட்டி என்கொயரியில் 20, அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பேர் அவங்க என்கொயரி பண்ணுறது 25, தனி கொடு 25 சிண்டிகேட்டில் வச்சுட்டு, அதை சிண்டிகேட்டில் வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருக்காங்க, விசி இருக்காரு முடிவு பண்ணுவாங்க. அந்த 25 மெம்பர்ஸ், 25 காலேஜஸ் மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. எதிர்பார்க்கல. பிடபிள்யூ பார்த்துருக்கேன், ஐவிஎஸ் பார்த்துருக்கேன், இபி பார்த்துருக்கேன், டிரான்ஸ்போர்ட் பார்த்துருக்கேன். எது கொடுத்தாலும் நம்ம சிறப்பாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. முதலமைச்சருக்கு விசுவாசமாக அவர் கொடுக்குறாரு, இப்போ இதை பாருங்கன்னு, அதை நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, அவ்வளோ.
இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. கவர்னர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அரசுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவர் நல்ல கருத்துக்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். அரசியல் ரீதியாக உள்ள கருத்துக்கள் தவிர இப்போ நிர்வாக ரீதியாக உள்ள கருத்துக்களை அவர் சொல்லும்போது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை இல்லை, பொதுவாக சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, சிஎம் பார்த்தாரு, அதோடு இருக்குது. இப்போ மேட்ரு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதனால் அது கேஸ் முடிஞ்ச உடனே வர்றோம். அதுக்கடையில் நாம் அவர் ரொட்டீனாக தான் இருக்கார். அவர் இப்போ 12ஆம் தேதி போய் அவர் சபாநாயகர் போய் அவர் இப்போ நேரடியாக கூப்பிட்டாரு, வரம் சொல்லியிருக்காரு அசம்பிளிக்கு. அதுக்கடையில் டெல்லி போயிருக்காரு. அதுவாக ரொட்டீனாக நடக்குது. அது கவர்மெண்ட்டு